வாழ்நாளெல்லாம் நன்மையை பெறுவது எப்படி என்பதற்கான ஒரு ஆலோசனையை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறில் வேதம் இப்படியாக கூறுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை பெறுவதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு ஆடு தன் மெய்ப்பனை குறித்து பேசுகிறதாக இந்த இருபத்தி மூணாம் சங்கீதமானது அது எழுதப்பட்டிருக்கிறது அதில் இரண்டாம் வசனத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஒரு ஆடு ஒரு மேய்ப்பினாலே நடத்தப்படுகிறது ஒரு நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு நடத்தப்படுகிறது ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு நடத்தப்படுகிறது ஆனால் அவ்வளவுதான் மேய்ப்பினுடைய வேலை ஆனால் அந்த ஆட்டினுடைய வேலை என்ன அது சரியான மேய்ச்சலை கண்டடைந்தது மாத்திரமல்ல அதை நன்றாக சாப்பிட வேண்டும் இரண்டாவது நன்றாக தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த ஆடு பலவீனமாக இல்லாமல் பலனுள்ள ஆடாக மாறும் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கறத வச்சு ஒரு தாய்மார்ட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஐயோ என் நேரமெல்லாம் அதிலே தாங்க போகுது காலையிலேருந்து அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கறதுக்கு அதை காமிச்சு இதை காமிச்சு உணவு கொடுக்குறேன் ஆனால் அந்த பிள்ளையை வரைக்கும் அந்த உணவு ரொம்ப முக்கியமாக தெரியல விளையாட்டை அதிக முக்கியத்துவப்படுத்துகிறது ஆனால் அந்த தாய்க்கு நன்றாய் தெரியும் அந்த உணவு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ முக்கியமானது என்று அந்த உணவை சாப்பிடாவிட்டால் அந்த குழந்தை பலவீனப்படும் வியாதிகள் அவர் வாழ்விலே வரும் என்பது அந்த தாய்மாருக்கு நன்றாய் தெரிந்ததுனால அந்த உணவை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் அதே தான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்விலே உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ன உணவு வேதம் நமக்கு ஒரு அருமையான உணவை சொல்கிறது அதுதான் பால் என்கிற ஒரு உணவும் பலமான ஆகாரம் என்று மற்றொரு உணவையும் கொடுக்கிறது பொதுவாக குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம் எதற்காக அந்த பிள்ளைகளுக்கு மற்ற பெரிய நல்ல உணவை சாப்பிட்டு அது செரிக்க இயலாது ஆனால் அது குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே அதுக்கு பாலை கொடுக்கிறோம் ஆனால் நன்றாக வளர்ந்து வயதில் பெரியவர்களாய் மாறுகிறவர்கள் பலமான நன்றாக செரிக்கக்கூடிய நல்ல ஆகாரங்களை எல்லாம் சாப்பிடுகிறார்கள் அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அநேகர் இன்னும் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்று பவுல் மிகுந்த வருத்தத்தோடு எழுதுகிறார் அவர் சொல்லும்போது சொல்கிறார் சொல்லுகிறார் காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கத்தக்கதான குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்களே என்று வருத்தப்படுகிறார் நம்முடைய வாழ்விலே அநேகர் இன்னும் நன்றாய் இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல அதை சாப்பிடக்கூடிய ஒரு குழந்தைகளாகத்தான் வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் அந்த குழந்தை பௌர்வத்திலிருந்து வளர்ந்து ஒரு முதிர்ந்த பூரண வயதுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதற்கு ரொம்ப அவசியமானது வேதத்தை நன்றாய் படிக்க ஆராய்ச்சி செய்ய தினந்தோறும் நாம் நேரத்தை செலவிட வேண்டும் வேதம் தான் கர்த்தருடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு தன்னை பற்றி சொன்னாரு அவர் தன்னை மன்னா என்று அழைத்தார் ஜீவ அப்பம் என்று அழைத்தார் இது எதை காண்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிட்டு ஆவியிலே பலப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற அநேக நியூஸை பார்க்குறோம் அநேக மனிதருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் ஆனால் எந்த அளவிற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் வளரும் போது என்ன நடக்கிறது நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள் அப்போ வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டுமானால் முதலாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையில் அதிகமாய் வளர வேண்டும் அப்படி வளரும்போது நாம் பலன் அடைகிறோம் அப்படி பூரண வயது நாம் வரும்போது என்ன ஆகிறோம் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சாத்ருவினுடைய கிரியைகளையும் சந்திக்க பலன் வாய்ந்தவர்களாய் மாறிவிடுகிறோம் இந்த நாளில் அந்த வாழ்நாளெல்லாம் நீங்கள் நன்மை அனுபவிக்க ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல வாரந்தோறும் நல்ல சபையிலே போய் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்னதான் நம்ம புத்தகத்தை வச்சுருந்தாலும் அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் தேவை அதே போல் நல்ல ஒரு சபையில் நல்ல வேதத்தை சத்தியத்தை போதிக்கக்கூடிய இடத்திலே போய் கற்றுக்கொண்டு வாழ்ந்து வளருங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள் காட்